மகாசிவராத்திரி விரதமுறை. மாசி மாதத்து கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி அர்த்த ராத்திரியே மகா சிவராத்திரி. அன்றை இரவு 14 நாழிகையின் போது முறைப்படி விரதமிருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரம்மஹத்திரிகளும் பாவங்களும் விலகும் என்பது உறுதி. சிவராத்திரி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து கொள்ள வேண்டும். நீராடிவிட்டு சிவாலயம் ஒன்றிற்குச் சென்று தான் இன்று சிவராத்திரி விரதம் அனுசரிக்கவிருப்பதாகவும் தன்னுடைய விரதம் எவ்வித பங்கமும் இல்லாமல் நிறைவேற அருள வேண்டும் என்றும் தன் புலனடக்கத்திற்கு எந்தவித கேடும் வந்து விடக்கூடாது என்றும் எம்பெருமானை வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். பொழுது சாயும் வேளையில் குளித்து விட்டு சுத்தமான உடைகளை உடுத்திக் கொள்ள வேண்டும். 3 முறை ஆசமனம் செய்து பரமேஸ்வரனை துதித்து பூஜையை தொடங்க வேண்டும். 4 ஜாமங்களிலும் 4 சிவலிங்கங்களை மண்ணால் செய்து வழிபட வேண்டும். வேதம் கற்றவர்களை கொண்டு மந்திரங்களை உச்சரித்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். பால், தயிர், தேன், நெய், சர்க்கரை ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். சிவராத்திரி அன்று பிரதோஷ தினம் ஆகையால் மாலையில் நடராஜ பெருமானையும் சிவமூலவரையும் வழிபட வேண்டும். சிவராத்திரி இரவில் 4 கால வழிபாடு நடைபெறும். முதல் காலத்தில் சோமாஸ்கந்தரையும், 2 காலத்தில் தட்சிணாமூர்த்தியையும், 3 காலத்தில் லிங்கோத்பவரையும், 4 காலத்தில் ரிஷபாரூடர் என்று அழைக்கப்பெறும் சந்திரசேகரரையும் வழிபட வேண்டும். 4 காலங்களிலும் கருவறையிலுள்ள சிவமூலவரை ஆகம முறைப்படி அபிஷேகங்கள் செய்வித்து வழிபட வேண்டும். 3 காலம் லிங்கோத்பவ காலம் ஆகும். அந்நேரத்தில் கருவறைக்கு பின்னே உள்ள லிங்கோத்பவரை முறைப்படி வழிபட வேண்டும். அந்நேரத்தில் ஸ்ரீருத்ரத்தை பாராயணம் செய்தல், ஸ்ரீ சிவ சகஸ்ர நாமங்களை உச்சரித்தல், தேவாரத்தில் உள்ள லிங்கபுராண திருக்குறுந்தொகையையும் பாராயணம் செய்தல் வேண்டும். சிவராத்திரி விரதமானது யம பயத்தை நீக்கும். சிவனடியார்களை யமதூதர்கள் நெருங்க அஞ்சுவார்கள் என்று பரைதிகாசம் உரைக்கிறது. சிவராத்திரியின் 4 காலத்தில் மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஓதுவதால் உடல் பிணிகள் அனைத்தும் விலகும். சிவராத்திரி அன்று தான தருமங்கள் செய்வதால் கோடி புண்ணியம் கிடைக்கும். சிவலிங்கம், உருத்திராட்சம், இரத்தினங்கள், நிவேதன பொருட்கள், அன்னம் போன்றவைகளை தானம் செய்யலாம். 4 காலங்களிலும் சிவபெருமானுக்கு பஞ்ச வில்வ தளங்களால் பஞ்சமுக அர்ச்சனை செய்ய வேண்டும். 4 காலத்தில் மட்டும் செய்தால் கூட போதுமானது. பஞ்சமுக அர்ச்சனை செய்து 5 வகை அன்னங்களை சிவபெருமானுக்கு படைத்தல் வேண்டும்.